ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்க டிப்ஸ் பார்த்துடலாங்க. இட்லி மாவில் நமக்கு உளுந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இட்லி ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. அப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மாவோட கலந்து நம்ம இட்லி ஊற்றினோம்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்ன வேணானா நம்ம அதுக்கு பதில் அப்பளம், 4-5 அப்பளத்தை எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி மாவில் ஊற்றி கலந்தோம்னா இட்லி அதுக்கப்புறம் ஊற்றினோம்னா இட்லி அதுலேயும் சாஃப்டாக வருங்க. சில சமயத்தில் இட்லி மாவில் உளுந்து ஜாஸ்தியாக போயிட்டு இட்லி சப்ப சப்பையாக வரும். அப்போ இட்லி மாவோட நம்ம ட்ரையாக இருக்கிற அரிசி மாவை எடுத்துக்கிட்டு மாவோட கலந்து ஊற்றினோம்னா இட்லி நல்லா பந்து போல் சூப்பராக வருங்க.